டாக்டர் கேதீஸ்வரன் அவர்களை நான் 2001 முதலிலே சந்தித்தேன். அப்போது அவர் வவுனியாவில் சுகாதார வைத்திய அதிகாரியாக கடமையாற்றிய போது அவரை நான் முதல் நாளில் சந்தித்த வேளையிலே அவர் சுறுசுறுப்பாகவும் மிகவும் சிறப்பாகவும் தன் கடமைகளை மேற்கொண்டிருந்ததை கண்டேன். அதற்கு பின்னால் அவர் பல உயர்நிலை பதவிகளை அடைந்த போதும் அவருக்கு அருகிலிருந்து நானும் கடமை செய்து கொண்டிருந்தேன். உண்மையில் வடபகுதிக்கு அவர் சுகாதார சேவைக்கு கிடைத்த பெரும் சொத்து. வடபகுதியின் சுகாதார சேவைகள் பற்றி அவர் நன்கு அறிவார். வடபகுதியில் இருக்கின்ற சுகாதார பிரச்சனைகள் மாத்திரமல்ல, அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான வழிவகைகளை அவர் தெளிவாக அறிவார். ஏனெனில் அவருக்கு பல்வேறு மட்டங்களோடு சேர்ந்து வேலை செய்கின்ற அந்த பணி இருக்கின்றது. ஆகவே அந்த பணியில் அவர் மிகவும் சிறப்பாக செய்தவரை நாங்கள் அனைவரும் உங்களுக்கு தெரியும். டாக்டர் கேதீஸ்வரன் அவர்கள் இங்கே கோவிட் தொற்று ஏற்பட்ட போது மிகவும் சிறப்பாக வடபகுதி மக்களை பாதுகாத்தவர். அவருடைய தலைமைத்துவத்தின் ஊடாக பல்வேறு நிலையங்களை திறந்து வைத்தியசாலை சேவைகளை விரிவுபடுத்தி மக்களை பாதுகாத்தவர். இது மாத்திரமல்ல, வடபகுதியும் பல்வேறு தொற்று நோய்க்கும் தொற்றா நோய்களுக்கும் பெரும் சவால்களை எதிர்கொண்ட வண்ணமே இருக்கின்றன. குறிப்பாக யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளராக அவர் இருப்பதனால் அவருக்கு கீழிருக்கின்ற இந்த வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் மற்றும் ஏனைய நோய் தடுப்பு பிரிவுகளோடு பல கலந்துரையாடல்களையும் பல நிகழ்ச்சி திட்டங்களையும் ஒருங்கிணைத்து நடத்த வேண்டும். அது மிகவும் சிக்கலானது. ஆகவே டாக்டர் கேதீஸ்வரன் அவர்கள் அவ்வாறான ஒரு கடமையை இப்போதும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் யாழ்ப்பாணம் அதனுடைய இருக்கை அல்லது அதனுடைய நிர்வாக அமைப்பு மிகவும் சிக்கலானது. பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு பல்வேறு தரப்பினரோடும் ஒன்று சேர்ந்து இயக்கி அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். டாக்டர் கேதீஸ்வரன் அவர்கள் என்ன கேட்டாலும் அவர் அதை செய்யலாம் என்றும் அதற்கான வழிவகைகள் பற்றியும் தெளிவாக தெரிந்தவர். அவர் அவருக்கு கீழிருக்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுடைய கஷ்டங்களையும் அவர்களுடைய குறைபாடுகளையும் கேட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்காக அவர் எப்போதும் சிறுவன் போன்றே ஒரு இளைஞர் போன்றே செயற்படுவார். எப்போதும் அவர் நோட்புக் கொண்டே வைத்திருப்பார். மிக கவனமாக குறிப்புகளை எடுத்து அவற்றை செயற்படுத்துவதற்காக எப்போதும் தயாராகவே இருப்பார். அவர் எப்போதும் சோர்வடைந்ததை நான் ஒரு நாளும் காணவில்லை. அவர் உண்மையில் ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர். எல்லோரும் மிகவும் பண்பாகவும் மிகவும் ஆதரவாகவும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். குறிப்பாக இந்த வடமராட்சி மண்ணிலேயே பிறந்து 60 வருடங்கள் ஆயினும் இப்போதும் மிகவும் சுறுசுறுப்போடும் தன் கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறானவருக்கு ஒரு 60வது பிறந்த நாளை கொண்டாடுவது மிகவும் சால பொருத்தமானது. ஆகவே வடமராட்சி மண், நீங்கள் ஒன்று கூடி எல்லோரையும் அழைத்து அவரை கௌரவித்து இந்த தினத்தை கொண்டாடுவது மிகவும் சால பொருத்தமானது. அவர் இந்த சுகாதார சேவையில் இருந்து ஓய்வு பெறுகின்ற போது இப்பகுதியில் சுகாதார சேவைக்கான மிக முக்கிய ஆலோசகராகவும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்வுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.